சேலத்தில் கார் கடத்தலில் ஈடுபட்ட கொள்ளை கும்பல் மீது காவல்துறையினர் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டில் கொள்ளையின் ஒருவன் படுகாயமடைந்தான். நள்ளிரவில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்த பல தகவல்களை தொலைபேசியின் வாயிலாக தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். சேலம் சூரமங்கலம் காவல் நிலைய போலீசிலிருந்து நேற்று நள்ளிரவு சூரமங்கலம் அருகே ரயில்வே கோட்டம் சேலம் ரயில்வே கோட்டம் அருகில் வந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த கார்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள்லாம் சோதனை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இரண்டு கார்கள் சொகுசு கார்கள் ரெண்டு வந்து வேகமாக வந்து கொண்டிருக்கு. அந்த காரை வந்து போலீஸார் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்த முயற்சிக்கிறாங்க. அப்ப சடனா அந்த கார் நிறுத்தப்பட்டு அதுலேருந்து அந்த கும்பல்கள் வந்து வெளியே ஓடி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுது. போலீஸார் அவர்களை தடுத்து நிறுத்தி பிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த கார்ல வந்த ஒரு நபர் வந்து கை துப்பாக்கி வச்சிருந்திருக்காரு. அது போலீஸாரை காட்டி மிரட்டி இருக்காரு, தப்பிச்சு ஓடுறதுக்கு மிரட்டி இருக்காரு. போலீஸார் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச உடனே தங்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த நபரை வந்து போலீஸார் வந்து துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. ஓடும்போது துப்பாக்கி சுட்டிருக்காங்க. இதுல வந்து போலீஸார் சுட்டதுல அந்த நபருக்கு வந்து காலில் தொடைக்கு மேலே, இடது கால் தொடைக்கு மேலே வந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு. இதை எடுத்து அவர் அங்கேயே சுருண்டு விழுகிறாரு. அவரை வந்து போலீஸார் வந்து சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பியோட கும்பலில் மேலும் ஒரு மூணு பேரை வந்து போலீஸார் பிடிச்சதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அவர்கள்ட்ட வந்து போலீஸார் தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தற்போது நடந்த விசாரணையில் துப்பாக்கி சூடுபட்டவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பகுதியை சேர்ந்த வந்து மணிகண்டன் என்பது தெரிய வந்திருக்கு. இந்த நபர் மீது ஏற்கனவே ஏராளமான கார் திருட்டு வழக்குகள் மற்றும் கொள்ளை வழக்குகள்லாம் இருக்கு அவரிடம். இது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்திய லெவலில் வந்து கார் திருட்டு சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. இது இந்த மாஃபியா கேங்கோட தலைமையை ஏற்று நடத்தி தந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடர்ந்து போலீஸார் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம், அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து இந்த சேலத்தில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு சார்.